சேலத்தில் முகக்கவசம் அணியாத வாகனங்கள் ஓட்டிகளுக்கும் ஆனரகன் பட்டம் வழங்கி மாநகர காவல்துறையினர் நூதன தண்டனை வழங்கியிருக்கிறார்கள். இது தொடர்பான சேலம் மண்டல செய்தியாளர் ரியாஸிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். ரியாஸ், தற்பொழுது இதனுடைய முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். தொற்றுநோய் பரவாமல் இருக்க அனைவரும் வெளியே செல்பவர்கள் முகக்கவசம் கட்டாயம் அணிந்து செல்ல வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் சேலத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறையும் மாநகராட்சிக்கும் தொடர்ந்து பொதுமக்களிடையே பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் மாஸ்க் போடாமல் வெளியே செல்பவர்களுக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அறிவித்திருந்த போதிலும் தற்போது அதையும் மீறி பொதுமக்கள் வெளியே சுற்றக்கூடிய காட்சிகள் நம்மால் அன்றாட பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் சேலம் அஸ்தம்பட்டி பகுதியில் காவல்துறையினர் தற்போது நூதன தண்டனை வந்து வழங்கி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக மாஸ்க் அணியாத வருபவர்களை வந்து அவர்களை பிடித்து அவர்களுக்கு அறிவுரை கூறி அவர்களுக்கு மாஸ்க் அணிவித்து அவர்களுக்கு ஆணழகன் என்ற ஒரு பத்திரத்தை வழங்கி நூதன தண்டனை வழங்கி வந்துட்டுருக்காங்க. குறிப்பாக சேலம் மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது மாஸ்க் போடாத வருபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வந்தது, எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வந்தது, எதையும் மதிக்காமல் தொடர்ச்சியாக இது மாதிரி வருபவர்கள் மீது காவல்துறையினர் தற்போது நூதன தண்டனை வழங்கி வருகின்றனர். தற்போது காவல்துறை உதவி ஆய்வாளர் ஆணையாளர் நம்மடி இருக்காரு, அவர்கிட்ட பேசுவோம். சார், வணக்கம் சார். சார், இங்கு பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து காவல்துறை சார்பால் அறிவுறுத்தப்பட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நிலை எதுக்காக சார் பண்ணிட்டு இருக்கோம் நாம? இது மாஸ்க் முகக்கவசம் அணியாமல் வந்தாக்க அதனுடைய பாதிப்பு விபரீதங்களை வந்து என்னன்றது எல்லா பொதுமக்களுக்கும் தெரியும். கடந்த வந்து ஒரு 48 நாட்களாக வந்து எல்லா பொதுமக்களும் டிவியில் அரசாங்கம் சொல்லக்கூடிய உத்தரவுகளை வந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. முகக்கவசம் அணியாமல் வரும்போது கரோனா நோய் தொற்று எவ்வளோ வேகமாக பரவுது, அவர்கள் வெளியே வருபவர்கள் வீட்டுக்கு செல்லும்போது வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் இந்த கரோனா தொற்று பரவுது, இதனால் வந்து நிறைய பாதிப்புகள் இருக்குது. இதை வலியுறுத்தி இதை வந்து அறிவுறுத்தி மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும், முகக்கவசம் வந்து கட்டாயம் என்பது தெரியப்படுத்தணுன்ற நோக்கில் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நூதன முறையில் வந்து ஒரு அறிவுரை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த பார்க்குற பொதுமக்கள் தாங்களும் வெளியில் வர போது வந்து முகக்கவசத்தை வந்து கண்டிப்பாக அணிய வேண்டும் என்ற இது வந்து மனசில் அவங்களுக்கு தோன்ற வேண்டும். வெளியில் வந்தால் முகக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் நூதனமான முறையில் நாங்கள் வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கிறோம். இதை வந்து யாரையும் வந்து காயப்படுத்தணுன்றதோ அதுக்கெல்லாம் நோக்கம் கிடையாது. அவர்களை வந்து முகக்கவசம் அணிய வைக்க வேண்டும், அவர்களுக்கு அந்த ஞாபகம் வர வேண்டும் என்பதற்காக இந்த நூதன முறையில் வந்து அவங்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறோம். அவர்களுக்கு முக கவசமும் நாங்களே வழங்கி அறிவுரை சொல்லி கார்பரேஷனில் அவங்களுக்கு பயணம் போட்டிருக்காங்க, அனுப்பிச்சுருக்காங்க. தொடருமா சார் நடவடிக்கைகள்? முகக்கவசம் வந்து கட்டாயம் என்பது அனைவருக்கும் தெரியும். அப்படி அணியாத வருபவர்கள் மீது கண்டிப்பாக வந்து சட்டப்படியாக வந்து நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும். சேலம் அஸ்தம்பட்டி பகுதியில் இன்று காலை அதாவது விதிமுறைகளுக்கு மீறி வந்த 8 நபர்களை அதாவது பிடித்து காவல்துறையினர் ஆணழகன் என்ற ஒரு பட்டத்தை வந்து வழங்கி நூன்ற தண்டனை வந்து வழங்கி